நான் இங்க உன்கிட்ட பேசதான் வந்திருக்கேன். என்னடா பண்ணுவ? என்ன உன் ரூமை விட்டு வெளியில அனுப்புவியா? இலேஷ், என்னப்பா இதெல்லாம் என்ன நடக்குது? உண்மை என்னன்னு சொல்லு. நீ எதுக்கும் பயப்படாத. உண்மையிலேயே நீ எந்த தப்பும் செய்யலன்னா நான் உனக்கு துணையா இருப்பேன். சொல்லு. பெரியமாமி, நான் எந்த தப்பும் பண்ணல பெரியமாமி. என் ஆபீஸ் விஷயமா நான் தினம் தினம் ஒரு கிளைண்ட்டை போய் பார்க்க வேண்டியது வரும். கம்பெனி என்கிட்ட பணத்தை கொடுத்து கிளைண்ட் கிட்ட போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க, நான் கொடுத்துட்டு வருவேன். இதுல நாலஞ்சு கிளைண்ட்டுக்கு என் வேலை பிடிச்சதுனால அவங்க என் நேர்மைய பாராட்டி கமிஷன் கொடுத்தாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இப்ப நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, அந்த கமிஷனை நான் வாங்க மாட்டேன். ஆனா இலேஷ், அந்த பணம் எந்த மாதிரியானது? எந்த மாதிரியா? எந்த மாதிரி பணம்னா, இங்க பாரு, என்கிட்ட ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு இருக்கு. எந்த மாதிரி பணம்ங்கற பெரியமாமி? இது எனக்காக கொடுத்த டைரி. ஒவ்வொரு ரூபாய்க்கான கணக்கும் இதுல இருக்கு. நான் ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் எப்பப்ப பணம் கொடுத்தேன்னு எல்லா லிஸ்டும் இதுல இருக்கு. டேட் பிரகாரம், டைம் பிரகாரம் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சிக்னேச்சர் கூட வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்சம் உள்ளவா. இந்தர், இத பாரு, எல்லா கணக்கையும் இதுல எழுதி வச்சிருக்கான் இலேஷ். இது அவனுடைய கம்பெனியுடைய டைரியா. இதுக்கு மேல உனக்கு எந்த சந்தேகமும் இல்லைல்ல? அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, அதனாலதான் நான் கேட்டேன். ஒருவேளை அவன் நிரபராதின்னா விஷயம் முடிஞ்சது. இல்ல 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 இல்லனா அது எப்படி? உங்களுக்கு இதுவும் திருப்தி இல்லைன்னா வேற சில ஆதாரங்களும் உங்களுக்கு கொடுக்கறேன். இல்லனா நீங்க போலீஸ கூப்பிட்டு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்கல்ல? சும்மா இலேஷ், அண்ணங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. இலேஷ் அமைதியாயிரு. இப்பதான் இந்திரன் நான் சொல்லிட்டான்ல, பிரச்சனை முடிஞ்சது. இத பாரு, இனிமே யாரும் எந்த சண்டையும் போடக்கூடாது, யாரும் யார் மேலயும் பழியும் போடக்கூடாது. இலேஷ், போய் உங்க அண்ணனை கட்டிப்பிடி. கட்டிப்பிடிப்பா. தீபக், உண்மையிலே நீ குணால்ட்ட சம்மாடி வாங்குவான் நாங்க எல்லாருமே நினைச்சோம். நீ அவனுக்கு குடுத்தி அந்த பஞ்சு சரியான பஞ்சு. We are proud of you. உண்மைதான், குணால உன்னால மட்டும் தான் தோக்கடிக்க முடியும். என்ன சொல்றீங்க? ஆமா, கடைசியா தீபக் ஒரு பஞ்ச் கொடுத்தான் பாரு, கண்டிப்பா இந்த செஞ்சுரியோட சிறந்த பஞ்சா இருக்கும். அந்த பஞ்சுக்கு அப்புறம் குணால் கடைசி வரைக்கும் எழுந்திரிக்கவே சொன்ன. எக்ஸ்கியூஸ் மீ கைஸ். போயிட்டு வா. சஞ்சனா, இப்படி ஒரு மேட்ச் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? நானும் தான். என்னாச்சு, நான் ஜெயிச்சதை நினச்சி இன்னும் அப்செட்டாக இருக்கியா? போட்டியில் ஒருவேளை நான் தோத்துருந்தேன்னா நீ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் தோக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் அம்மாக்காகவும் சுகானானிக்காகவும் நான் ஜெயிக்க வேண்டியதாக போச்சு. சாரி, என்னால் உன்னை சந்தோஷப்படுத்த முடியல. நீ என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்க. எங்கள் அக்கா தோத்து போகிறத பார்க்கணும்னு ஆசைப்படலை. ராதா அத்தையும் தான், அதோட நீயும் தான்.